மனம் மலரட்டும் நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனம், இந்த மனம்ங்கிற இந்த புதையல், இதை வந்து தோண்ட தோண்ட இதை பற்றின செய்திகள் வந்து நிறையா கிடைத்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்குது. நான் நினச்சேன் சரி ரைட்டு, ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு நமக்கு மனசை பற்றி அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரிய வரும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மனம்ங்கிற விஷயத்தை நம்ம இங்கே வந்து துல்லியமாக இதை பற்றின ஆராய்ச்சிகளை வந்து நம்ம திரும்ப திரும்ப, ஆராய்ச்சின்னா என்ன அப்படின்னாக்கா அதை கொண்டு மேற்கொண்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, படிக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் இந்த மனதை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நம் மனம் எப்படி செயல்படுது, பிறருடைய மனம் எப்படி செயல்படுது, இன்னும் பிறர் வந்து சேரும் பொழுது அந்த மனத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, ஒரு படத்தை பார்க்கும் பொழுது, ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது மனதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, ஒரு நபர் பேசும் பொழுது மனசில் எப்படி நமக்குள்ளே எப்படி எண்ணங்கள் தோணுது, நம்ம எண்ணங்கள் அவங்கள்ட்ட போய் எப்படி பிரதிபலித்து எப்படி நமக்கு வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. நம்ம வந்து சில பேரை நான் உன்னை நினச்சேன் இப்போ தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நினச்சேன்னு இத்தனை நாள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நினச்சோம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. எதுனால அந்த அலை ஏற்பட்டது, நமக்குள்ளே அவங்களோட சிந்தனை வந்தது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம நினைக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அவங்க நம்மளை நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க எண்ணின எண்ணம் வந்து நம்மள்ட்ட மெல்ல வந்து மோதும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றின சிந்தனை நமக்கு வருதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக நான் உணர்ந்தேன். நான் இது மாதிரி மனதை குறித்து பல விஷயங்கள் இந்த தொடர்ந்து சில நாட்கள் வந்து நம்ம வந்து இந்த மனதை பற்றிய இன்னும் சில நுண்ணிய தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக விடாமல் தொடர்ந்து நீங்கள் தினந்தோறும் இதை பார்த்து உங்களுடைய மனதை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது எவ்வளோ வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி முதல்ல நம்ம மனசை பற்றி தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து மனம் அப்படிங்கிற அந்த எனர்ஜி. மனம்னா என்னென்னா எண்ணங்களின் கூட்டு. இதை நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன், ஆனால் எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம நிறையா தடவை திருப்பி திருப்பி கேட்கும்போது தான் நம்ம மனசில் வந்து பசுமரத்தாணியில் பசுமரத்தில் ஆணி பதிகிற மாதிரி நல்லா போய் பதியணும் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை திருப்பி 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 ரிப்பீட்டடாக நிறையா கேட்கும்போது தான் இன்னும் நல்லா ஆழமாக நம்ம நமக்குள்ளே போய் அது வந்து உரைய ஆரம்பிக்கும். ஸோ மனம்ங்கிறது எனர்ஜி அப்படி மட்டும் பாருங்கள். மைண்ட் வந்து கிளஸ்டர் ஆஃப் தாட்ஸ், எண்ணங்களின் கூட்டு தான் மனம். எண்ணம் வந்து ஒரு எனர்ஜி தான். ஸோ மைண்டுனாலே எனர்ஜி தான். அதனால் வந்து நீங்கள் ஒரு எண்ணம் எண்ணுனீங்க அப்படின்னாக்கா அது ஒரு எனர்ஜி தான். நல்ல எண்ணமாக எண்ணுனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி, வேறு விதமாக எண்ணுனீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் நம்ம முக்கியமாக இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறது என்ன மனதை பற்றி அப்படின்னாக்கா, இது எனர்ஜியாக இருக்கப்பட்டதுனால இது ஒரு விஷயத்தை ஈர்க்கக்கூடியதும் உண்டு, இதுக்கிட்ட உண்டு. இன்னொரு விஷயத்தால் இது ஈர்க்கப்படுறதும் உண்டு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மனம் வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறது மனதுக்கு ரொம்ப எளிதான விஷயம். டப்புன்னு கப்புன்னு அப்படியே போய் பிடிச்சிரும். அது எதுனாலும் சரி பிடிச்சதுன்னா சமயத்தில் சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உடும்பு புடியாக பிடிச்சிரும், விடவே விடாது, என்ன சொன்னாலும் விடாது. சில பேருக்கு பிடிச்சி அப்படியே விடுற தன்மையில் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் முன்னாடியே ஒரு இதில் கூட நான் இந்த செய்தியை பகிர்ந்திருப்பேன். என்ன அப்படின்னாக்கா, ஒரு குரங்கு வந்து ஒரு குடுவைக்குள்ளே தன்னோட கையை கொண்டு விட்டுருக்கு கடலை எடுக்கலாம் அப்படின்னு. அந்த கடலையை எடுத்தோடனே நிறையா கையில் கடலை அள்ளுனோடனே குடுவையோட வாய் வழியாக, வாய் வந்து சின்னதாக இருந்ததுனால அது வாய் வழியாக அதோடய கையை எடுக்க முடியல. அப்போ அந்த குரங்கு வந்து அந்த கையை எடுக்க முடியாமல் ரொம்ப தவிக்குது. ரொம்ப சிம்பிள், ஒரு நாலஞ்சு கடலை எடுத்த கடலையை விட்டுட்டாக்கா இந்த கை வெளியில் வந்துடும். ஆனால் இது வந்து அந்த கையை, அந்த கடலையை விடுறதுக்கு இந்த குரங்கு மறுக்குது. அதே மாதிரி தான் நம் மனம் ஒரு சில விஷயங்களை வந்து குரங்கு புடியாக, விடாப்புடியாக வந்து பிடிச்சிக்கிற ஒரு தன்மை. இப்போ பார்த்தீங்கனாக்கா அது பிடிச்சிக்கிற தன்மை இருக்கிறதுனால அதுக்கு எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் இங்கே கொடுக்குற விஷயங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது இந்த மனம் நிரந்தரமாக பிடிச்சி வச்சுக்க பார்க்கும். நிரந்தரமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதா நினைக்கும். நினைச்சு அப்படி பிடிச்சி வச்சுருக்கிற விஷயம் கை நழுவி போகும் பொழுது இந்த மனதால் அந்த இழப்பை வந்து தாங்க முடியாமல் வரும் தவிப்புக்கு பேர் தான் கவலை, சோகம். ஆகையால் இதை குறித்து நாம் தொடர்ந்து
அடுத்த சில நாட்கள் பார்க்க இருக்கிறோம். இன்று இங்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.